ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்னைக்கு ரம்லான் நோன்பு வந்து அதுக்காக நான் என்னெல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்கள் கோயம்புத்தூர் பிசி மேம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள். நல்லா டால்டா தடவி கொஞ்சம் மாவு போட்டு மடக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மடக்கி இதையும் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த ஆஃபையும் நான் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜ் இதே ரிப்பீட்டாக ஒரு 3 டைம்ஸ் பண்ணணும். 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பஃப் ஷீட்ஸு ரெடி பண்ணிக்கலாம். கிரேப் குவாஷ் ஒரு பாட்டிலில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஒரு ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த 2 போர்ஷன்ஸாக பிரித்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, அது நான் 1/2 ஹவர் ஆயிடுச்சு. எடுத்து 3 டைம்ஸ் இதே மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பஃப் ஷீட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா திரட்டி நல்லா இந்த தடிமனில் நம்ம திரட்டி வச்சுருக்கோம். திரட்டிட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம 6 ஷீட்ஸு நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில். இங்கே பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குன்னு. நம்மளுக்கு இதில் வந்து 11 ஷீட்ஸ் வந்திருக்கு. 11 + 6 நம்மளுக்கு 17 ஷீட்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய பஃப் ஷீட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் அழகாக நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறோம் ஒரு பாக்ஸில் போட்டு. ஒவ்வொரு ஷீட்டுக்கு நடுவில் நான் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. இதை அப்படியே நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் நான் பஃப் செய்யும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களோட பஃப் ஷீட்ஸ் ரெடி. சைட் பை சைடு நான் 2 கிலோ மாவும் அரைச்சிட்டேன். மாவு அரைச்சி கிரைண்டர்லாம் கழுவி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இஃப்தா இருக்குது கடல் பாசியும் இதுவும் உப்பை ஊற வச்சுக்கிறேன். சப்ஜா சீட்ஸும் கடல் பாசியும் ஊற வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலையும் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இந்த கடல் பாசி ஊறக்கு 1 நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் 1 நாளைக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன். இதை நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நான் ஒரு வெஜிடேரியன் கோலா உருண்டை பண்ணுறேன். கைமா சாப்பிடணும் போல் இருக்கா சரின்னு சொல்லிட்டு மட்டன் கிடைக்கல. அதனால் இந்த ராஜ்மா கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க, இதை வச்சு ஒரு கைமா செய்கிறேன். அதுக்கு கொஞ்சம் ஒரு 100 கிராம் போல் அந்த கிட்னி பீன்ஸ் ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சிட்டேன். அப்புறம் ஒரே ஒரு பொட்டேட்டோ வேக வச்சுருக்கேன். இதை மசிக்கணும். பார்த்திங்கன்னா ஸ்போக்கை வச்சு நல்லா இதை மசிச்சிட்டேன். உருளைக்கிழங்கு
இது நம்ம ஸ்டோர் பண்ணுறங்காட்டி அவ்வளோவா கைப்பட வேண்டாம், நம்ம ஃபோர்க்லேயே மசிக்கலாம். இதில் வந்து கிட்னி பீன்ஸை மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் பொருளை ஆட் பண்ணி ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்திக்கலாம். பட்டை கொஞ்சம், 2 அன்னாசி மொக்கு, கொஞ்சம் கற்பாசின்னு சொல்லுவாங்க, இதை நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் கொர கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மறந்துட்டேன், தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு போடுறேன். இந்த அளவு அரைஞ்சிருச்சு, இதில் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணலாம் மனத்துக்காக. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, கொஞ்சம் குறை குறைன்னு. இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்சரை வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு நம்ம வச்சு வச்சுருந்தோம்ல, அது கூட சேர்த்து நல்லா கம்பைன் ஆகும், கம்பைன் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டால் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இந்த பொட்டுக்கடல மாவு இருக்குது, இதில் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கலக்கி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு நல்லா மட்டன் கைமா உருண்டை அந்த மசாலா மாதிரியே இருக்குல்ல, இப்போ அதே மாதிரி தான் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கைமா உருண்டையில் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன், அதே எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். நல்லா காஞ்சிருக்கு எண்ணெய், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகணும், தெரியுதுங்களா? செம வாசனையாக இருக்குது, மட்டன் உருண்டை மாதிரியே அப்படி செம வாசனை. இப்போ எடுத்துடலாம். என்னோடய ஸ்ட்ரக்சர் பாருங்கள், 5 வறுத்த 2 சாப்பிட்டேன் நான். ஒரிஜினல் கைமா உருண்டை மாதிரியே இருக்குது, செம்மையாக இருக்குது, தெரியுதுங்களா? நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி, செம செம சூப்பராக இருக்குது. நம்ம சைடில் இந்த பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் மிக்சரில் பூண்டு வச்சுருக்கேன், இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன், கொஞ்சமாக ஆயில். நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பூண்டு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, இது கைப்படாமல் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பூண்டு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, நம்மளுக்கு ஒரு 10-15 டேஸ்க்கு கவலை இல்லை. அப்புறம் கொஞ்சம் இஞ்சியும் தலையில் ஊற வச்சுருக்கேன், இது நம்ம தோலெலாம் எடுத்து அரைச்சிக்கலாம். இஞ்சி ஃபுல்லாமே கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன், இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் அதே மாதிரி ஆயில் போட்டு இதே அரைச்சி வச்சிடலாம். இஞ்சி பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்டோர் பண்ணிடலாம். இதோட நம்மளோட ரம்லான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் என்னெல்லாம் ரம்லானுக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணுவீங்கன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.